இங்குள்ள அனைவருக்கும் சிறு குழந்தைகளுக்கும் புரியுமா என்பதில் ஒரு சந்தேகம். ஆகவே ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழிலே தொடங்குவேன். My dear students, if you don't understand what I am going to talk about, please check with your parents and they will help. Now let me go back to Tamil. ஏன் தமிழ் கற்க வேண்டும்? தமிழ் நம்முடைய அடையாளம் என்று சொன்னேன். அடையாளமாக ஒரு பொருள் நம்மிடத்தில் இருந்தால் அந்த பொருளை மிகவும் பத்திரமாக பாதுகாப்போம். அதை தொலைத்து விட மாட்டோம், எடுத்தெறிந்து விட மாட்டோம். அந்த பொருள் சோசியல் செக்யூரிட்டி கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவர் லைசன்ஸ் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பத்திரமாக பார்ப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்தான் நம்முடைய அடையாளம் என்றால் அந்த தமிழை பாதுகாக்க வேண்டும். தமிழை எப்படி பாதுகாப்பது என்பது நம்மை தமிழ் பேசுவது, தமிழ் படிப்பது, அது நம்முடைய கடமை. ஒரு அடையாளத்தை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, இந்த தமிழ் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளித்த சொத்து, அருமையான சொத்து. எப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரியது தமிழ் என்றால் உண்மையான உலகத்தில் உள்ள மொழிகளிலே உண்மையான மொழிகள் தமிழும் ஒன்று. எவ்வளவு தொன்மையானது என்றால், 2300 ஆண்டுகளுக்கு முன் தொல்காப்பியர் என்பவர் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கணம் எழுதினார். அந்த இலக்கணத்திலே அவர் கூறுகின்ற பொழுது என்ப என்மனார் புலவர் கூறுவ என்ம மொழிவ என்று மற்ற இலக்கணங்களை சுட்டி காட்டுகிறார். அதனால் அவருக்கு முன்னதாகவே இலக்கணங்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு மொழியிலே இலக்கணம் இருக்க வேண்டுமானால் இலக்கியம் இருந்திருக்க வேண்டும். எழிலிருந்து எடுக்கப்படுவதுதான் எண்ணெய். அதுபோலத்தான் இலக்கியம் இருந்தால்தான் இலக்கணம் வர முடியும். ஆகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழிலே இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும். இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டுமானால் அந்த மொழி எழுத்து வழக்கில் இருந்திருக்க வேண்டும். எழுத்து வழக்கில் இருப்பதற்கு முன்னால் அந்த மொழி பேச்சு வழக்கில் இருந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இப்படி பின்னோக்கி பார்த்தால் பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் மொழி எழுத்து வழக்கம், பேச்சு வழக்கம் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்ற உயிருள்ள மொழி. அது தொன்மையான மொழி. தொன்மை மட்டுமல்ல, தமிழ் ஒரு பலமான மொழி. தமிழிலே தமிழருடைய வீரத்தையும் வெற்றியையும் கொடையை பற்றியெல்லாம் புகழ்ந்து பாடுகின்ற புறநானூறு, அதற்கு பத்து மற்றும் தமிழருடைய காதல் வாழ்க்கையை கற்பனை நயத்தோடும் கவிதை நயத்தோடும் கலந்து பாடி இருக்கின்ற அத்தனை பாடல்கள், சமய இலக்கியங்கள், பிற்காலத்தில் தோன்றிய உரைநடைகள், கவிதைகள், புது கவிதைகள், புரட்சி கவிதைகள், இப்படி எடையடங்காத இலக்கியங்கள் உள்ளது தமிழில். 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்திலே 2436 பாடல்கள் உள்ளன. அந்த பாடல்களை எழுதியவர்கள் 423 புலவர்கள். நண்பர்களே, எந்த நாட்டிலும் எந்த நாகரிகத்திலும் எந்த மொழியிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன் 2000க்கு மேலான பாடல்களை 400க்கு மேலான புலவர்கள், அதிலும் 30 பெண்பாக் புலவர்கள் எழுதியதாக வரலாறே கிடையாது. அது தமிழருக்கும் தமிழருக்கும் தமிழச்சிக்கும் தமிழுக்கும் உள்ள தனிப்பெரும் சிறப்பு. தமிழுடைய இலக்கிய வளம் உண்மை அப்படிப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழ் தனித்து இயங்கக்கூடிய மொழி. தமிழில் ஆங்கில சொற்கள் உண்டு, தமிழில் வடமொழி சொற்கள் உண்டு. இருந்தாலும் தமிழ் தனித்து இயங்கக்கூடிய மொழி. இப்படி பல தகுதிகளுடைய மொழி. அதனால தான் தமிழை செம்மொழி என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலே 7000 மொழிகள் உண்டு. அந்த 7000 மொழிகளிலே 8 மொழிகள் தான் செம்மொழிகள். கிரேக்கம், லத்தீன், அரபிக், பெர்ஷியன், சைனீஸ், தமிழ், சமஸ்கிருதம், ஹீப்ரு. ஆகிய இந்த 8 மொழிகள் தான் செம்மொழிகள். இந்த 8 மொழிகளிலே சமஸ்கிருதமும் லத்தீனும் இன்று பேச்சு வழக்கிலே இல்லை. 6 மொழிகள் தான் பேச்சு வழக்கிலே இருக்கின்றன. ஒரு செம்மொழிக்கு எந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்த டேவிட் ஷுல்மன் என்று இஸ்ரேலை சார்ந்த மொழியியல் அறிஞர் 11 தகுதிகள் இருக்க வேண்டும் என்றார். அந்த 11 தகுதிகளுடைய ஒரே மொழி தமிழ் மொழி தான் என்று அவர்கள் சொல்கிறார். ஆகவே இத்தனை பெருமைக்குரிய தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழி. நாம் அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். ஆகவே இந்த அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தமிழை நாம் படிக்க வேண்டும். அதை குறிப்பாக பல இலக்கியங்களுடைய, இது
படிப்பில் ஒரு பல நன்மைகள் உண்டு. முதலாவது நன்மை, உள்ள குழந்தைகள் உங்கள் தாத்தா பாட்டி இடத்துல பேச வேண்டுமானால் சிலருக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஆக அவர்களுக்கு நன்றாக உரையாட வேண்டும் என்றால் தமிழ் தெரிய வேண்டும். மற்றொன்று, ஒருவர் பல மொழிகளை கற்கின்ற பொழுது அவருடைய மூளை வளர்ச்சி அடைகிறது. ஆகவே ஆங்கிலம் தெரிய வேண்டும், அப்போது தமிழை படிக்கின்ற போது உங்களுடைய மூளை வளர்ச்சி அடைகிறது. தமிழில் படித்தால் உங்களோட அறிவும் வளர்ச்சி அடையும். அதில் பல அரிய செய்திகள் உண்டு. தமிழுடைய தமிழை பேசுங்கள், படியுங்கள், தமிழுடைய இலக்கியத்தை படியுங்கள். தமிழுடைய இலக்கியம் என்று போது எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன. எதை படிக்காவிட்டாலும் திருக்குறளையாக படியுங்கள் என்று நான் வற்புறுத்துகிறேன். திருக்குறளை தமிழிலே படிக்க வேண்டும். மகாத்மா காந்தி அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்திலே படித்துவிட்டு இந்த நூல் இவ்வளவு அருமையானதாக இருக்கிறதே, அதை நான் தமிழில் படிக்க வேண்டும் என்றும், நான் அதற்காகவே தமிழ் கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றும் சொன்னார். தமிழில் உள்ள திருக்குறளை தமிழில் படிக்க வேண்டும். ஒரு மலருடைய மனத்தை நுகர வேண்டுமானால் உண்மையான மலரை பார்த்தால் தமிழ் நுகர்ந்தால்தான் அவருடைய மனம் தெரியுமே ஒழிய அதனுடைய புகைப்படத்தை பார்த்தால் மனம் வராது. அதுபோல உண்மையான இலக்கியம் திருக்குறளை தமிழில் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஆகவே முடிவாக, தமிழ் நமது அடையாளம், அதை பாதுகாப்பது நமது கடமை, அது நமது உரிமை, அது பெருமைக்குரிய மொழி. ஆகவே தமிழ் பேசுங்கள், தமிழ் படியுங்கள், திருக்குறளை படியுங்கள். கற்ற குறளை கற்றமை நிற்காது. தகவல் கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன் நான்.